அப்ப நல்லா தெரிஞ்சுக்குங்க, கோவில்ல போய் நின்னுட்டு இறைவா எனக்கு அதை கூடு அதை கூடு இதை கூடு அதெல்லாம் எதுவுமே கேட்க வேண்டாம். கோவில் அப்படிங்கறது அந்த எனர்ஜியை நீங்க ரிசீவ் பண்றதுக்கான இடம். அப்ப இறை வழிபாடு செய்யணும், ஈசனை பற்றி கொள்ள வேண்டும் என்று சிந்தனை யாருக்கு வரும் என்றால் தன்னை உணர வேண்டும், இறைவனை உணர வேண்டும், இறைவனுடன் இரண்டர கலந்து விட வேண்டும் என்ற எண்ணமுடையவர்களுக்கு மட்டுமே சிவபெருமானை பற்றி கொள்ளக்கூடிய அந்த ஆற்றலும் அந்த நினைவும் வருகிறது. இப்ப சாதாரண விஷயம் இல்லை சிவ வழிபாடு அப்படிங்கிறது. போற போக்குல சொல்லிட்டு போயிடுவாங்க, சிவபெருமான வழிபடுறையா அவனுக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்ட்டு. வேலையே இல்லாமல்லப்பா, உண்மையான வேலை எதுன்னு தெரிந்து கொள்வதற்காகத்தான் நான் சிவபெருமானை வழிபட போகின்றேன் அப்படின்ட்டு அவங்க கிட்ட உரைக்கிற மாதிரி சொல்லுங்க. அதனால சிவபெருமானை பற்றி கொண்டவர்கள் யாருக்காகவும் தலை குனிந்து நிற்காதீர்கள். நான் சொல்றது கர்வத்தின் உச்சிகள் அல்ல, நாம் சரியான பாதையை தேர்ந்தெடுக்கின்றோம், தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். அதனால் நாம் போகின்ற வழி சரியானதாக இருக்கும். எம்பெருமானை தினம் தினம் நினைவில் வைத்து கொண்டிருந்தால் உங்களுக்கான வழியை ஏதோ ஒரு விதத்தில் காட்டுவார், இல்லை என்றால் அவரே இறங்கி வந்து உங்களுக்கு வழிகாட்டுவார். உண்மையாக நம்பினவங்களை என்றைக்குமே இறைவன் கைவிட்டதில்லை. அவங்களுக்கான வழியை, தன்னை உணர்தலின் வழியை அவர்களுக்கு காட்டுகின்றார். நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள், கட்டாயமாக அதில் ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும்.